हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल ग्रीन चिल्ली रोम टफ कुड़ता आर्डर ना कड़सि वीडियो कल चल अडर मेल पाती इत वो मल्टी कलर इधर 230 पर्स पड़नों ना वो फा मुड़ आडर कमिया पड़े 100 पैस मेल ना ये रेपर कट मामी कट कुछ ना पड़े पाती टू सैजल सेवन लार्ज एक्सएल एल सईसुमें ना पड़े இது கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டபுள் கலர் மிக்சர் அவங்களே கலர் காம்பினேஷன் சொல்லியிருந்தாங்க அந்த கலர்ஸில் பண்ணது இதெல்லாம் இதில் வந்து மீடியம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் பண்ணது இதுதான் இந்த வீடியோக்குள்ள நான் காட்ட போகிறேன் இந்த மல்டி கலர் நான் எப்படி ரேப் பண்ணேன்றத மீடியம் சைஸில் நான் உங்களுக்கு ரேப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இதே மாதிரி ஆர்டர் வேணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போது இந்த மல்டி கலருக்காக நான் வந்து 7 கலர் எடுத்துர்க்கேன் மீடியம் சைஸ் மோல்ட் ஒரு பேர் எடுத்துர்க்கேன் இந்த 7 கலர்லயும் நான் இப்ப நூல் சுத்தி ஒட்டி வச்சிருக்கேன் ஏற்கனவே நான் அதை ப்ளைனா உங்களுக்கு அடிக்கிட்டு காட்றேன் பாருங்க இப்போ நான் இந்த 7 கலரையும் 10 ஸ்ட்ராண்ட் சுத்தி ஒட்டி காய வச்சிருக்கேன் நான் வந்து மீடியம் சைஸ்க்கு 7 கலர் போடுறேன் உங்களுக்கு இன்னும் மெலிசா வேணும் லேயர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து 9 இல்லை 8 நூல் சுற்றி சுற்றிக்கலாம் எனக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சமாச்சும் அந்த திக்னஸ் வேணுன்றதுக்காக தான் நான் வந்து அப்போ தான் ஸ்லிப்பாக வரும்ன்றதுக்காக நான் 10 சுற்று போட்டிருக்கேன் இப்போ நான் ஃபஸ்ட் கலர் இந்த பக்கம் ஸ்லிப் பண்ணுறேன் இப்படி உள் பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ நீங்கள் அந்த பக்கம் ஆரம்பிச்சுக்கோங்க ஃபஸ்ட் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது ஒரு கலர் முதல்ல ஒட்டியாச்சு இது ஒரு 5 நிமிஷம் காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம ரேப் பண்ண முடியும் இல்லைனா உடனே இது திச்சிக்கிட்டு வந்துடும் ஈரத்தோடு இருந்தால் ஒரு 5 நிமிஷம் ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இது கொஞ்சம் காஞ்சிடுச்சு பட்டை வைக்கிறேன் இதை நம்ம இப்போ வந்து நான் இப்போ ப்ளஸ் மாதிரி போட போகிறேன் இப்படி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இந்த பக்கம் இப்படி வரும் இன்சைடு அந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி நான் ரேப் பண்ண போகிறேன் இந்த பக்கமும் ப்ளஸ் வருது இன்சைடும் ப்ளஸ் வருது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்சைடில் அதே ரெட்லேயே இங்கேயே க்ளூ போட்டு ஓட்டிட்டு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் அவ்வளோதான் ஒரு கலர் நம்ம முடிச்சாச்சு இப்போ வந்து நான் அடுத்த கலர் ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே நம்ம ரெட்டில் முடிச்சிருக்கோமா ஆரம்பித்து இங்கேயும் முடிச்சிட்டோம் அடுத்த கலர் வந்து இந்த பக்கத்தில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பக்கத்துலேயே ஒட்டணும்னா நம்ம இப்போ ஒட்டும் போது இதுவும் சேர்த்து பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ ஃபோர்த்து கலர் வரைக்கும் இங்கே முடிஞ்சிடும் ஃபிஃப்த்து கலர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லைனாக வந்துடும் ஸோ இப்போ உன்னோட ஒன்று பக்கத்தில் இருக்காது இந்த கலரும் காயட்டும் ஏன்னா காஞ்சால் தான் நம்ம ஈஸியாக ரேப் பண்ண முடியும் இன்னொன்று இதை வந்து காய வச்சு தான் ரேப் பண்ணோம் அதனால தான் இந்த ஆர்டர் எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு அதனால தான் மல்டி கலர் ரேப்பிங்க்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போது இந்த கலர் அடுத்த கலர் அதே மாதிரி ப்ளஸ் மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் எப்படி ஃபஸ்ட் கலர் பண்ணமோ அதே மாதிரி செகண்ட் கலர் பண்ணலாம் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் எல்லோ கலர் இந்த இடத்துல க்ளூ போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம் ரெட் கலர் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஃபினிஷ் பண்ணோம் செகண்ட் கலர் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஃபினிஷ் பண்ணுறோம் இப்போ நான் தேர்ட் கலர் ஒட்டி காய வச்சுருக்கேன் இப்போ தேர்ட் கலர் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன் இதை நான் ஒட்டி காய வச்சுருக்கேன் இப்போ இதுவும் ரேப் பண்ணலாம் பாருங்க தேர்ட் கலர் இப்போ ப்ளூ கலர் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் இங்கேயே ஃபினிஷ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்த் கலர் ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்டு இப்போது 5, 6, 7, 4 முடித்து 7 கலரும் இப்போ இதில் எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி தான் நான் 7 கலரையுமே ரேப் பண்ணுறேன் பாருங்கள் வெளிப்பக்கம் இப்படி தான் இருக்குது ஸோ உள் பக்கம் இப்படி தான் வரும் இப்போ வந்து நான் 6 கலர் சுற்றியிருக்கேன் இது ஃபைனல் 7வது கலர் நான் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு லைட் கலர்ஸ் வேணும்னா நீங்கள் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு
இதுங்க நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் இந்த மல்டி கலர். இப்போ ஃபைனல் கலர் முடிச்சாச்சு. இது வந்து பார்டர் போடாமல் இருக்கு. இப்போ நான் இதுக்கு பார்டர் போடணும். பார்டருக்கு வந்து நான் 104 கோல்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். 104 ஷேட் நம்பர். நீங்கள் எந்த ப்ராண்ட்னாலும் 104 யூஸ் பண்ணுங்கள். டார்க் கலருக்கு டார்க்கும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் லைட்டும் யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இது டார்க் கலருன்றதுனால லைட் கலருக்கு மேக்ஸிமம் டார்க்கு இந்த 104 அது மாதிரி இருக்கிற ஷேடே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கோல்டு மாதிரியே இருக்குன்றதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா இதுக்கு வந்து இந்த எல்லோலாம் போடும்போது இதுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. இது வந்து எல்லோலாம் போடும்போது இந்த எல்லோ இல்லை மேங்கோ எல்லோ நம்மான எல்லோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இதுக்கு வந்து சரியாக கிளியராக அதுக்கு வந்து தெரியல. பார்டர் போட்டிருக்கிறது அந்த கலர் கிட்ட மட்டும் தெரியல, மற்ற கலர்லாம் ஓகே தான். நான் பார்டருக்கு 4 ஸ்டாம்ப்ஸ் எடுக்க போகிறேன். இதில் 4 சுற்றி எடுத்து ஒட்டி காய வச்சுட்டு அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் எடுத்து நான் ரேப் பண்ணுவேன். இப்போ பார்டருக்கு நான் சுற்றி ஒட்டி வச்சுருக்கேன். நான் வந்து 4 ஸ்டாம்ப்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை அப்படியே பக்கத்தில் எல்லா கலருக்கும் நடுவில் சென்டரில் வச்சு நான் இப்போ ரேப் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் கலர் வச்சுருக்கேன். இந்த கலருக்கும் நடுவில் வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் பார்ட்ரு போட்ட இடமும் பார்ட்ரு போடாத இடத்துக்கும் நல்லா வித்தியாசம் இருக்கும். பார்ட்ரு போட்ட உடனே கோல்டன் கலர் பார்ட்ரு போட்டோடனே இது ஒரு கிராண்ட் லுக் தெரியும். இதில் இது வந்து பட்டு சாரீக்கெலாம் போட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி இப்போ ஃபுல்லாக சுற்றிட்டு வரலாம். பார்த்திங்கன்னா நான் முக்கால்வாசி முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. இப்போ நான் ஏன் இந்த மல்டி கலர் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா மல்டி கலர் நிறைய பேர் பண்ணுவாங்க தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு அந்த பல்க் ஆர்டர் வந்தப்போ என்ன அவங்க 2 மாதம் டைம் கொடுத்தாங்க, என்னால் அந்த 2 மாதத்துக்குள்ளே முடிக்க முடியல. ஸோ 1 மாதத்துலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஆர்டர் என்னால் ஃபுல்லாக முடிக்க முடியாதுன்னு. அதனால் நான் நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். ஸோ 4 இயர்ஸ் 5 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட தான் நான் கேட்டேன். நல்லா ஃபினிஷிங் நல்லா பண்ணுறவங்களாம் பார்த்து ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க ஆர்டர்லாம் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு 3-4 நாள் கழித்து என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். அவங்க ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு டைம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொருத்தவங்கிட்ட ஆர்டர் கேட்டேன். அவங்களும் என்ன பண்ணாங்க, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் என்ன சாம்பிள் காட்டுங்க. நாங்கள் நான் சாம்பிள் காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு சின்னதாக வீடியோ எடுத்து நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, இது மாதிரி தான் நான் ரேப் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் சொன்னப்ப அவங்க இதை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 4-5 பேர் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்க 5-6 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கவங்களே என்னால் பண்ண முடியாது, இது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாராலையும் பண்ணுவாங்க, எல்லோரும் பண்ணுவாங்க ஈஸியாக மல்டி கலர் நினச்சது அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது. இது நிறைய பேரால் எல்லாராலையும் பண்ண முடியாது அப்படின்றது. ஏன்னா நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியுது. இது வந்து டார்க் கலரில் இப்போ பண்ணது, டபுள் கலர் சாரி டார்க் கலருக்கும் இங்கே பாருங்கள் டார்க் கலருக்கும் லைட் கலருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த 2 பேர் வந்து நான் ஒருத்தவங்களுக்குக்காக சாம்பிளுக்கு அனுப்புகிறேன். அதுக்காக தான் இந்த லைட் கலர் டார்க் கலர் காம்பினேஷன்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் பண்ணதை பார்த்துட்டு அவங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இதை சாம்பிள் கேட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு ரெகுலர் ஆர்டராக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி மல்டி கலர் ரேப் பண்ணுறதுக்கு தான் ரேப்பர்ஸ் தேவை. உங்களுக்கு யாருக்காச்சும் ஆர்டர் வேணுன்றவங்க இந்த மாதிரி ஒரு பேர் ரெடி பண்ணி ரேப் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப் நம்பரில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒர்க் நல்லா இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கிரீன் சில்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.